உங்க எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போராடி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தப்ப நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு நம்ம குலசாமி கோயிலுக்கு போவோம். குலசாமி கோயிலுக்கு போயிட்டு கடா வெட்டி சாமி கும்பிட்டு, கடவுளே சங்கையா இன்னைக்கு நல்லா இருக்கிப்பா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்து போனேன், கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கிப்பா அப்படின்னு நம்ம சாமி கிட்ட சந்தோஷத்தை நான் நம்ம வேண்டிக்குவோம். அதே மாதிரி சொந்த ஆத்தா அப்பா அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கிட்ட பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்ப்பா, உங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தால அப்படின்னு என்னோட சந்தோஷத்தை தந்துக்கிறோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் உங்களை நினச்சி உங்ககிட்ட வந்திருக்கேன், வேற எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது. அது எனக்கு அந்த இது வந்து எனக்கு மட்டும் பங்கு கிடையாது, டேரக்டர் ப்ரொடியூசர்கள் சேர்ந்து உங்களுடைய பங்கும் உங்களுடைய இந்த உதவிகள்னால்தான் கைப்பிடிச்ச ஒரு பாத்தியாவது வந்து ஒரு நல்லது கட்டு செடி கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற மாதிரி அப்பப்போ எனக்கு நல்லது கட்டு எல்லாமே செடி கொடுத்து என் கையை பிடிச்சி இந்த அளவு கூட்டி வந்திருக்கீங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சி, இடையில எப்போவும் உங்களை மீட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சூழல் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, வேலை வேலை அப்படி மாற்றி மாற்றி போயிட்டு இருந்து ஒரு சரியான வட்டம் வளர்த்துமிட்டு இருந்தேன். அந்த நாள் இன்னைக்கு நல்ல நாள் அமைஞ்சிச்சு, ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. சென்னையில் வந்து 96 சென்னைக்கு வந்தேன், வந்தேன்னு வாய்ப்பு கிடச்சி அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கமில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு படுக்கணும், படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். வழக்கமில் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்லாமே அதுக்கான விஷயத்தை தேடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே சினிமாவுக்குள்ளே வேலைக்கு போனேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட அவங்க உதவியாளர்கிட்ட பழக்கம் பிடிச்சி போய் இந்த செட்டில்ஸும் அப்ரண்டிஸ் மாதிரி அங்கிட்ட வேலை செய்வேன். அன்னைக்கு வேலை செஞ்சு அந்த அன்னைக்கு அந்த கூட்டி போன நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் அந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கூட்டி போயிட்டு அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு அதில் வர காசை வச்சு நான் அப்படியே ஃபஸ்ட்டு சென்னையில் ஊரை விட்டு ஓடாத அளவுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் தேடிக்கிட்டேன். அப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு சின்னத்து வேலை இல்லாதப்ப பக்கத்தில் இன்னைக்கு பெரிய பெரிய ஜவுளி ஸ்டோர், மிகப்பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே வேலைக்கு போவாங்க தெரிஞ்ச நண்பர்கள், அவங்க கூட போயிடுவேன். இந்த சினிமாவில் இல்லாதப்ப அவங்க கூட போயிடுவேன், அவங்க கூட போயிட்டு வேலை செய்வேன். பெயிண்டிங் வேலைந்து எந்த வேலையை வந்து என்னை கூட்டி போவாங்க எல்லாமே சொல்லுவாங்க, சூரியன் இருந்தால் ஜாலியாக இருக்கும், ஆனால் எனக்கு வேலை தெரியாது. அது ஒரு நண்பர் சொல்லுவார்ல, ஆட்டு முத்து, ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் அவர் சொல்கிற முதல் வார்த்தைனா வந்தோம் சூரிய வருவான், அவங்க கூட வேலை செய்வான், ஆனால் அவனை வந்து அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யுது அனுப்பிட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க, அவங்க தெரிஞ்ச வேலையை பார்க்கட்டும், ஆனால் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருப்பேன். இது அப்போவே நான் சொல்கிறது 97 அப்படி அவங்க கூட இருந்து ஜாலியாக இருப்பாங்கட்ட, அவங்க சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டு ஜாலியாக அவங்க பிள்ளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கையிலே நான் சொந்தமாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் ஏஎம்டி ஆப்போசிட்டு கெங்கப்பா தெருவு, அங்கே தான் நான் பேச்சுலராக தங்கியிருந்தேன். அப்போ வந்து நாடகம் போடுவேன், வருஷ வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நாடகம் போடுவாங்க. அப்போ ஒரு நகைச்சுவை நாடகம் ரெடி பண்ணி நாங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவங்க நண்பர்கள் என்ன மாதிரி வாய்ப்பு தேடி அவங்களுக்கு நடிகர் நிறையா பேர் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு சில பேர் என்ன நல்லா வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்காங்க, கண்டிப்பாக என்ன மாதிரி அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடைக்கணும், அதுதான் உண்மை. இப்படி எல்லாரும் சேர்ந்து நாங்களும் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த தெருக்காரங்க தலைவர்கிட்ட போய் கேட்போம், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் இந்த இதில் நாடகம் போடுறோம், நீங்கள் வந்து ஆடலும் பாடலும் சாமி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு 1 ஹவர் கொடுங்க, நாங்கள் இந்த நாடகம் போடணும், என்ன நாடகம் போடணும், இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக ஒரு நாடகம் போடுற 1 ஹவர் அப்படியா, சரி ஓகேப்பா. ஆனால் இந்த சின்ன சின்ன செலவு அதை மட்டும் பார்த்துக்கணும், என்ன செலவு, இந்த காஸ்டியூம் செலவு, அப்புறம் சாப்பிடணும்னே அந்த ரிஹர்சலுக்கு போனோம்னா அந்த நேரத்தை கொஞ்சம் சாப்பிடணும். கூட நடிக்க இந்த லேடிஸ்லாம் சப்போஸ் 4 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் நடிக்க வருவாங்க, மற்றவங்க கூப்பிடணும், அவங்களும் சாப்பாடு கொடுக்கணும்,
கன்வின்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு கேட்பாங்கண்ணே அப்படின்னு எங்களுக்கே வேண்டாம் அவங்க கொடுக்கணுண்ணே சரிப்பா ஓகேப்பா இரநூறுவா முந்நூறுரூவா கொடுப்பாங்க ஆனால் ரிகர்சல் பண்ணணும் ரிகர்சல் பண்ண இடம் இருக்காது அப்போ நாங்கள் என்ன அப்படின்னா லேடிஸை மட்டும் விட்டுட்டு பசங்க நாங்கள் மட்டும் போய் நம்ம சிவன் பார்க்கில் போயிட்டு போய் ரிகர்சல் பார்ப்போம் பகலில் உட்காந்து ஒரு கப்பு டீயை வாங்கி உட்கா வச்சுட்டு எல்லாமே அந்த பார்சல் வாங்கிடுவோம் யூஸ் அந்த கிளாஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி எல்லாத்துக்கும் அதுலேயும் சேர் பண்ணிவிட்டு எந்த தனித்தனியாக டீ வாங்குறதுக்கு காசு கம்மியாக இருக்கும் அதிகமாகும் நம்ம அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அதனால் ஒரு பார்சலை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சிட்டு ஒரு ஏழு பேர் ரிகர்சல் பார்ப்போம் போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே போவாங்க ஒரு அதை மாதிரி ஒரு ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியும் சின்ன லூசுத்தனமாகவும் தெரியும் நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஆள் குடும்பத்தில் பேப்பரை வச்சு ரிகர்சல் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த பார்க்குன்னுக்கிட்டு ரிகர்சல் பார்ப்போம் சவுண்டாக பார்த்துட்டு இருப்போம் போகிறவங்கலாம் பார்த்து என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க இருப்பாங்க இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்த்துக்கிட்டு கடைசி அந்த ப்ளே பண்ணுறது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மட்டும் அந்த லேடிஸ் அவங்களாம் வந்து நாடகத்தை நடிக்கவங்க ப்ராப்பராக நடிச்சுட்டு இருக்கவங்க அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தார் நடிகர் அட கேட்டியில் நடிப்பார் அடட அம்மாவுக்கு அந்த ரவியனு சொல்லிட்டு நிறையா சீரியலுக்கு நம்ம சக்தி சார் சக்திவேல் சாருக்குலாம் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா டைலாக் ரைட்டர் ரவி அண்ணன் அவர் பழனி அண்ணன் இவங்கெல்லாம் பழக இவங்க மூலமாக அந்த லேடிஸ் மட்டும் அவங்கள மட்டும் பேசி அவங்க பார்ப்பாங்க ஓகே இந்த பசங்க யார் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இல்லை அவங்க ஒன்றுமே பண்ணதே கிடையாது அவங்க எதுவுமே தெரியாது வாய்ப்பு தேடி அழுகிறாங்க எதை கதை ரெடி பண்ணுறாங்க எங்கே போடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பப்ளிக்கில் ரவி இதெல்லாம் சரியாக வராது ரவி வேணா ரவி இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க நான் கூட இருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சரின்னு அவங்க ஒத்துக்கிறதுக்கு கஷ்டம் அப்போ ஒத்துக்கிற வச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு ரிகர்சல் நான் டீம் நல்ல இந்த வெங்கடேஸ்வரால் 700 ரூபா அந்த மாதிரி வாடகை அதுக்கு அதை கொடுத்து போராடி இவங்க ரிகர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிருவேன் பெயிண்டிங் வேலைக்கு ஏன்னா அந்த காசு பத்தாது இவங்க இவங்ககிட்ட இந்த நாடகம் போடுறவங்ககிட்ட வேலை போய் காசு கேட்கவும் முடியாது இவங்களை வேலை பார்க்க இவங்க ரிகர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிருவேன் நான் போய் வேலை பார்த்துட்டே இருப்பேன் வேலை பார்த்து அந்த ஈவினிங்கில் வந்து அவர்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு ஓடியாந்துருவேன் காசு கொண்டுட்டு வந்து இவங்களுக்கு ஆட்டோ காசுலாம் கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும் அந்த முக்கியமான லேடிஸ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்போ இருந்து அந்த அரங்கேற்றம் மூலப்போ வந்து நாடகம் போடுவோம் ஃபஸ்ட்டு நான் போட்டேன் என்னது கோரிக்கையா வீரப்பன் கான்செப்ட் தான் நான் பண்ணேன் டைட்டில் அது என்னது கோரிக்கையா அப்படின்றா இருக்கும் அந்த டைட்டில் வச்சு ஒரு நாடகம் பற்றி எனக்கு அவ்வளோ பெரும்புகளும் கிடச்சிச்சு ஃபஸ்ட் டைமாக ஒரு போலீஸ்காரங்க எங்கள் நாடகத்தை பார்த்துட்டு 400 ரூபா கொடுத்தாங்க அந்த மேடம் ஒருத்தங்க 400 ரூபா அது முடிஞ்சோன்னு கூப்பிட்டு எங்கள் கையில் கூப்பிட்டு இந்த அப்போ 400 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க இப்படித்தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொஞ்சம் என்னை வளர்த்துக்கிட்டு நான் மட்டும் இல்லாமல் அந்த கூட சக நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு நல்ல அறிவை கொடுத்து இப்படி தான் வந்துக்கிட்டே இருந்தேன் இந்த ட்ராவலிங்கில் அப்படி வர 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 வரன்னா ஒரு கம்மியான போய் வாய்ப்பு தேடி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம இது காவல் படத்தில் போய் நடித்து காட்டினேன் நடித்து காட்டுறப்ப தான் பாலாஜி தேசாவுக்கு பிடிச்சி போய் காதலில் அந்த பாத்திரப்பேங்க ஒரு எண்ணெய் தைக்கிற சீன் மேன்சனில் வந்து உடம்புல எண்ணெய் தைச்சிட்டு நான் நடிச்சிருப்பேன் அந்த சீன் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அதுக்கு முன்னாடி நான் நம்ம லிங்கசாமி சார்கிட்ட ஜியில் ஒரு ரெண்டு சீன் பண்ணியிருப்பேன் தலை கூட ஒரு ரெண்டு சீன் பண்ணியிருப்பேன் அந்த ரெண்டு சீன் பார்த்தீங்கன்னா முதல் சீன் வந்து அந்த காலேஜில் வந்து எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷனில் நடந்தோடனே ஜெயிச்சிருவாங்க வில்லை ஏரியா ஜெயிச்சவங்க வெள்ளப்பிரபுக்கு ஆப்போசிட் சார் வெள்ளப்பிரபு ஹீரோவில் ஒரு சைடு ஆப்போசிட் அந்த பவன் வில்லை நான் வந்து ஆப்போசிட் சைடு அப்போ இந்த பக்கம் ஜெயிச்சுருவாங்க ஜெயித்த உடனே இப்போ ஹீரோவுக்கு நடந்து போகிறப்ப கலாய்க்கணும் அப்போ நாம் கொஞ்சம் அப்போ ஆர்வம் அஜய் சார் நடந்து போகிறப்ப கொஞ்சம் பயங்கரமாக ரொம்ப கொஞ்சம் ஆர்வம்னா ஆர்வங்களும் பயங்கர வேலை என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரியல அப்படி பேசிட்டேன் உடனே டக்குங்க கட் கட்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிடுங்கன்றாங்க நிமிஷம் சார் சுல்லா அப்படின்வாரு இங்கே சுல்லா நான் கூப்பிடுவாரு யார் அவனை கூப்பிடுங்கன்றாரு சார் அப்படின்னு கிட்ட பண்ணி வா 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 மான்ற போடு என்ன பேசியிருக்க அண்ணே என்ன பேசியிருக்க அஜய் சார் பக்கத்தில் நிற்கிறாங்க எல்லாரும் என்ன பேசுன இல்லை சார் ஹீரோ பெரிய வாசு டே வாசு தெரியாதா நீ அப்படின்னு எதுவும் பேசுனீங்க சார் இல்லை 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 ஒன்று சார் சொன்னார் இல்லை இன்னும் நல்லா இருப்பாங்க இன்னும் வார்த்தை நிறையா விட்டுருக்காப்புல நான் அப்படி தான் அந்த ஊர் நாட்டு இதில் ஒன்று நிறையா இது பண்ணிட்டேன் கைகளை ஆட ஆரம்பிச்சு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறே ஓடிடலாமான்னு பார்த்தேன் திட்டத்தில் ஓட்டம்லாம் ஒன்று பிடிக்க முடியாது ஓடிடுவோம் கோயம்புத்தூர்ல மிஷின் எடுக்கிறப்ப ரொம்ப பதட்டமாகச்சு வார்த்தை வரல டக்குன்னு உன்னை கட்டி பிடிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து டேட் சார் கட்டி பிடிச்சாரு அஜய் சார் பார்த்து நிற்கிறாரு அஜய் சார் கூப்பிட்டு கழுவி எந்த ஊருன்னு கேட்டார் மதுரை அப்படின்னு வெரி குட் சூப்பர்
உண்மையா யதார்த்தமா எப்படி ஒரு கோபம் ஆப்போசிட்ட கலாய்க்கணுமோ அப்படி இது பண்ணீங்க. வெறி கொண்டு பங்கம் ஒரு என்கேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு காதல் வாய்ப்பு கிடைச்சிச்சு. காதல் வாய்ப்பு கிடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கப்போ சுசீந்திரன் மூலமாக வெண்ணிலா கபுக்கு ஷூட்டிங்காக வந்து ஆக்டிவ் செலக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு சுசீந்திரன் பழக்கம் ஏன்டா, தீபாவளி எலிசார் படத்தை சுசீந்திரன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ இந்த இதில் போயிட்டு இருக்கப்போ தீபாவளி முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வழக்கமாக என் வாய்ப்புகள் போராடிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு டீ கடையில் இங்கே டீ கடை இருக்குது அதில் பார்த்து சொன்னார், சுசீந்திரன் ஒன்று வர சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ அவர் உதவி இயக்குனர் தான் சென்னு எங்கன்னு கேட்டு அட்ரஸ் கேட்டு போய் அவரே பார்த்து வாங்க உள்ளே கூப்பிட்டு உள்ளே பேசினாங்க. இந்த மாதிரி கபடி சம்மந்தப்பட்ட படம் இந்த படம் உள்ள வந்து நம்ம கபடி விளாட தெரியுமாண்டாது. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், கபடி விளாட தெரியுமாண்டாது. கபடி என்ன அவ்வளோ தெரியும், ஊரில் விளாண்டுருக்கோம்னே அவ்வளோதானே. சரி சரி, ஓகே. ஒரு 6 மாதம் கபடி விளாடணும், எங்கேயுமே போகிற எங்கே தான் இருக்குண்ணே. சரிண்ணே. அண்ணே என்ன இல்லைண்ணே, வாய்ப்பு சினிமான்னு சொன்னாங்க. அதே இல்லைப்பா, சினிமா தான் தவிர கபடி சம்மந்தப்பட்ட சினிமா. சரி சரி சரி, ஓகே. 3 மாதம் இங்கே தான் ட்ரைனிங், ஹீரோ எல்லாரும் இங்கே வருவாங்க. இங்கே தான் காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், பகலுக்குள்ளே டைலாக் சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் கிடையாது, சம்பளம்லாம் எதுவும் பேசக்கூடாது. அண்ணன் எதுவுமே கேட்கவே இல்லை, கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க. சரி ஓகேண்ணே. அண்ணே என்ன, ஒரு நிமிஷம்ங்க, டேட்டு டென்டிட்டு பண்ணி வைங்கண்ணே, அவர்கிட்ட நடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. இல்லை நான் நாளைக்கு சொல்கிறேன் அண்ணே, சும்மா 5 நிமிஷம் ஒரு உழப்பு உழப்பு விடுறீங்க அப்படின்ட்டு. இல்லைடா நீ நடிப்படான்னு தெரியும்டா, நான் சொல்லிட்டேன்னே, ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரி நாளைக்கு வாங்கிட்டா நான் போயிட்டேன். மறுநாள் வந்தாச்சு, வந்துட்டு பேச பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே டாக்டர் உட்காந்துருக்காரு. எனக்கு என்னென்ன சுசீந்திரன் டாக்டர்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அவர் உதவி இயக்குனர் தானே, அவர் தான் சொல்லிக் கொடுக்காது. சொல்லிக் கொடுத்துருக்கல, இப்போ கோபத்து லெலின்னு ஒருத்தர் பேரை வச்சு சொல்லிக் கொடுத்து கேட்காது. அவர் ஒப்பந்தம் என் கவனம் அதிகமாக போகுது, ஏன்னா அவர் தான் டேரக்டரு அப்படின்ட்டு. அப்போ மட்டும் சாப்பாட்டில் அண்ணன் டேரக்டருக்கு ஓகே வாழ்ந்து அவரை பார்த்து இவர்கிட்ட கேட்டேன் டேரக்டர்கிட்ட, சுசீனிட்ட அண்ணன் டேரக்டருக்கு என்னை பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்ட்டு. ஆ எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்றாரு. என்ன டேரக்டர் மண்டையில் போட்டேன்டா, சின்னால் வாய்ப்பு தேட யார் டேரக்டர்னு தெரியல எனக்கு. இல்லைண்ணே நான் தானே டேரக்டர். அண்ணா என்னென்ன சொல்கிறேங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணே நான் எதிர்பார்க்கவே, நீங்கள் உதவி இருக்கிறாருங்க. நான் தானே அந்த படத்தில் டேரக்டர் இருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து வெண்ணிலா கபடி குழுவில் வெண்ணிலா படம் ஆரம்பித்தும் எனக்கு அதில் மெயின் ரோல்லாம் கிடையாது. அதில் பார்த்துருப்பாங்க ஐயப்பன் குண்டா இருப்பான், தம்பி மதுரக்காரன், அவங்க ஹீரோ இவங்க எல்லாம் மெயின் ரோல். எனக்கு ஒரு நார்மலான ஒரு ரோல், அந்த 7 வருஷத்தில் நானும் ஒரு அந்த மாதிரி தான் இருந்து. ஒரு ஒன்று அந்த சைக்கிள் ஓட்டை போட்டு வைக்கிற சைக்கிள் ஓட்டுற சீனில் வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு சீன் நடித்தேன், நடித்து நான் பர்ஃபார்ம் பண்ணேன். அண்ணன் அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்துக்கு அப்படியே எனக்கு ஏற்றிக்கிட்டே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி புரட்டா சீனை வந்து கடைசி எனக்கு வச்சார். அந்த புரட்டா சீன் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து இந்த அளவுக்கு நான் நின்றிருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சுசீந்திரன் கண்டிப்பி இந்த எவ்வளவோ சொல்லிட்டு வர எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. அதை அந்த புரட்டாசினுக்கு அப்புறம் சூரியன் வெளில தெரிஞ்சிச்சு, ஓகே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அன்னைக்கு இதே நீங்கள் தான் எப்படி இன்னைக்கு வரைக்கும் யார் வந்தாலும் புது ஆட்களை வந்து புது இயக்குநர்களோ எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்கள தூக்கி வரீங்களோ அதே மாதிரி அன்னைக்கும் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்னை அந்தளவுக்கு ஒரு ஒரு புது பையன் நல்லா நடிச்சிருக்கா, ரொம்ப யதார்த்தமாக இருக்குண்டு. எந்த பக்கம் பேப்பரை புத்தகத்தை திருப்பினாலும் என்னை பற்றி அவ்வளவு எழுதி இருப்பீங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய ஏணி, அதெல்லாம் தான். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நடிகை நான் இருக்கிறேன். இன்னமும் எனக்கு நான் முழுமையான நகைச்சுவை நடிகனா நான் டோட்டலாக திருப்திப்படுத்துறதுக்குன்னு எவ்வளவோ தூரம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அதை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கிறேன். நான் கண்டிப்பாக இன்னும் முழுமையாக திருப்திப்படுத்த விதமாக இன்னும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன்.